இலங்கையில் தனியார் மயமாகும் அரசு நிறுவனங்கள் கொள்கை சீர்திருத்தங்களுக்கு இந்தியாவின் உதவியை நாடும் ரணில். IMF கிறுக்குப்படி கதிகலங்கு நிற்கும் இலங்கை ஊழல்வாதிகள். வெடுக்குநாரி மலை விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ள அமைச்சர். தென்னிலங்கையில் ஏற்பட்ட விசித்திரம், உயிரிழந்தவர் மீண்டும் வந்தார். அடுத்த ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும். மஹிந்த தேசப்பிரிய. இந்தியாவில் அதிகரித்து வரும் கோவிட், ஒரே நாளில் 4000 பேருக்கு தொற்று. புதிய சட்டம் மக்களின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலெனில் ஆதரிக்க மாட்டோம். மொட்டக்கட்சி தெரிவிப்பு. அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கல் திட்டத்திற்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிள்ளை தெரிவித்துள்ளார். மேலும் அரசு நிறுவனங்கள் ஒரு சுமையாக மாறுவது ஒரு உண்மையாகும். இதன் அடிப்படையில் நாங்கள் தனியார் மயமாக்கலுக்கு நிபந்தனை ஆதரவை வழங்குகின்றோம். ஆர். பிரேமதாசு, சந்திரிக்க குமாரதுங்க. ரணில் விக்ரமசிங்கவின் காலப்பகுதியில் 2001 முதல் 2004 வரையில் இருந்தது போன்று தனியார் மயம் மோசடியாக இருக்கக்கூடாது. தனியார் மயமாக்கல் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். சுரண்டலை தவிர்க்கும் வகையில் ஒழுங்குமுறை பொறிமுறை இருக்க வேண்டும். இது தேசிய பாதுகாப்பு மற்றும் அவசர நிலைக்கு அவசியமானதான நிறுவனங்களை பாதிக்கக்கூடாது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அரசு துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கொள்கை சீர்திருத்தங்கள், நிர்வாகம், திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் பொதுச்சேவை வழங்கல் ஆகியவற்றிற்கு இந்தியாவின் உதவியை நாடுவதாக தொழிலாளர் மக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நல்லாட்சிக்கான தேசிய மையத்தின் பணிப்பாளர் நாயகம் தலைமையிலான இந்திய குழுவின் 2 விஜயத்தின் போது கடந்த 1 நல்லாட்சிக்கான தேசிய மையத்தின் பணிப்பாளர் நாயகம் பாரத் லால் ஸ்ரீலங்கா அதிபரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அண்மைய பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது மற்றும் நாட்டு உயர் பொருளாதார வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கான மூலோபாயம் குறித்தும் இலங்கைக்கான தனது தொலைநோக்கு பார்வை குறித்தும் ஸ்ரீலங்கா அதிபர் பகிர்ந்து கொண்டுள்ளார். மேலும் வேகமான சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் உயர் பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்காக இந்தியாவின் டிஜிட்டல் ஆளுகை மற்றும் பங்கேற்பு கொள்கை வகுப்பின் அனுபவத்தின் அடிப்படையில் NCGG இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்தியாவின் கொள்கை சார்ந்த ஆளுகை மாதிரியையும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் திட்டங்களை திட்டமிடுதல், செயல்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பாரிய பயன்பாட்டையும் கற்றுக்கொள்வதில் இலங்கை ஆர்வமாக உள்ளது என்று அமைச்சகம் மேலும் கூறுகிறது. அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் செய்யும் பாரிய அளவிலான மோசடி மற்றும் ஊழல்களை கீழ்நிலை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் எவ்வித அச்சமுமின்றி வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பு அமைப்பை விரைவில் தயாரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதுபோன்ற தகவல்களை வழங்கும் அரசு அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் சர்வதேச நாணய நிதியம் அரசுக்கு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் செய்யும் மோசடிகள் கீழ்நிலை அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்தாலும் அந்த தகவலை யாருக்கும் தெரிவிப்பதில்லை என நீதி அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவ்வாறு தகவல் கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் வேலை இழக்க நேரிடும் என்ற அச்சம் நிலவுகின்றது. ஆனால் புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் செய்யும் மோசடி மற்றும் ஊழல்களை கீழ்நிலை அரசு ஊழியர்கள் அச்சமின்றி ரகசியமாக வெளிப்படுத்தும் வகையில் ஒரு அமைப்பு தயாரிக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாறு மலை விவகாரத்தில் சிலைகள் உடைக்கப்பட்ட போது ஏற்பட்ட உணர்வுகளை விட கடந்த சில தினங்களில் வெளிப்படுத்தப்பட்ட சில தரப்புகளின் வியாக்கியானங்கள் எமக்கு ஏற்படுத்திய உணர்வுகள் ஆழமானவை என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். வெடுக்குநாறு விவகாரம் தொடர்பாக இடம்பெற்ற அமைச்சரவையில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட ஜனாதிபதி எதிர்வரும் வாரங்களில் வெடுக்குநாறு மலை விவகாரம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடி சரியான தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதன்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவிக்கையில் வெடுக்குநாறு மலையை 2018 ஆண்டு தொல்லியல் திணைக்களம் பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசமாக அடையாளப்படுத்தி இருந்தது. ஆனாலும் இதுவரை அது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படவில்லை. 2019 ஆண்டிலிருந்து வெடுக்குநாறு மலையில் அமர்ந்திருக்கும் பிரதான
தியான ஆதிலிங்கேஸ்வரராலயத்தில் பூஜை வழிபாடுகளுக்கு தொழில் திணைக்களத்தினால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே 2020 நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு குறித்த வழக்கின் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் பொதுமக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு எந்தவிதமான தடை உத்தரவுகளையும் பிறப்பிக்காத நிலையில் சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. வடக்கனாறு விவகாரத்தில் நீதிமன்றம் எந்தவிதமான தடை உத்தரவுகளையும் வழங்காத போதிலும் வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி உடைக்கப்பட்ட சிலைகளை மீள பிரதிஷ்ட செய்வதற்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் தமிழ் மக்களை மாத்திரமல்ல நியாயமாகவும் நடுநிலையாகவும் சிந்திக்கும் அனைவருக்கும் வேதனையை ஏற்படுத்தும். இன்றைய அமைச்சரவையில் கூட உண்மை மற்றும் தேசிய நல்லிணக்கம் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் விவாதத்திற்கு வந்திருக்கின்றது. இவையெல்லாம் அர்த்தபூர்வமானவையா என்ற எண்ணத்தினை நடக்கின்ற சம்பவங்கள் தோற்றுவிக்கின்றன என தெரிவித்துள்ளார். களுத்துறையில் ஒரு வாரத்திற்கு முன்னர் உயிரிழந்தவர் மீண்டும் போலீஸ் நிலையத்திற்கு வந்த விசித்திர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புலத் சிங்கள பிரதேசத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னர் தனது சகோதரர் இறந்துவிட்டதாக மரண நிவாரண சங்கத்திடம் கூறி 26,000 ரூபாயை பெண் ஒருவர் மோசடியாக பெற்றுள்ளார். புலத் சிங்கள மொல்காவ பிரதேசத்தில் வசிக்கும் பெண் ஒருவர் கலவான பிரதேசத்தில் வசிக்கும் தனது கணவரின் சகோதரன் இறந்துவிட்டதாக ஏமாற்றி மோசடியாக பணம் பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய உயிரிழந்ததாக கூறப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ளார். குறித்த நபர் உயிரிழந்ததாக கூறப்பட்டமையினால் மரண நிவாரண சங்கத்தினர் மரண சடங்குகளை செய்ய தயாராகியுள்ளனர். எனினும் மரண நிகழ்வு வேறூரில் நடப்பதாக கூறி தடுத்து வைக்கப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த மரண நிவாரண சங்க நிர்வாகிகள் இறந்தவரின் மரண சான்றிதழை சமர்ப்பிக்குமாறு கூறியபோது கிடைத்த தொகையில் பாதியை செலுத்தி சங்கத்திலிருந்து விலகுவதாக அந்த பெண் தெரிவித்தார். உள்ள ஒருவர் இறந்துவிட்டதாக கூறிய சங்கத்தின் பொருளாளர் புலத் சிங்கள போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்த ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி 4 பதவி வகித்த பின் இந்த நேரத்திலும் தேர்தலை அறிவிக்க முடியும் என சிலர் வாதிட்டு வருவதாக குறிப்பிட்டார். எனினும் தற்போதைய ஜனாதிபதி நாடாளுமன்றினால் தேர்வு செய்யப்பட்டவர் எனவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயா பதவி விலகியதைத் தொடர்ந்து அந்த வெற்றிடத்திற்கு நியமிக்கப்பட்டவர் எனவும் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான ஒரு பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை முன்கூட்டி நடத்துவது சாத்தியமற்றதென தெரிவித்துள்ளார். பதவிக்காலம் முடிவடையும் முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டுமாயின் உச்சநீதிமன்றின் சட்ட விளக்கத்தை கோருவதே பொருத்தமானது என மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே ஒரே நாளில் 4,000 மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக இந்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்தியா முழுவதும் கடந்த 24 நேரத்தில் 4,435 கொரோனா கோவிட் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 21,179 23,091 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,30,916 உயர்ந்துள்ளதாகவும் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 4,41,79,712 பதிவாகியுள்ளது என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மக்களின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் எனினும் அதனை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஆதரிக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் மக்களின் பாதுகாப்பு, ஊடக பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்று அவசியம் என்ற நிலைப்பாட்டிலேயே எமது கட்சி இருக்கின்றது. அதற்கேற்ற வகையிலேயே புதிய சட்டம் அமைய என நம்புகின்றேன். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தின் உள்ளடக்கங்கள் எனக்கு தெரியாது. அது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது. JVP உட்பட பயங்கரவாத செயலில் ஈடுபட இத்தனைக்கும் நபர்களுக்கு இத்தகைய சட்டம் வலிக்கும். அத்தகையவர்களே போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளாா்.